ஐ ஃப்ரெண்ட்ஸ், சுபகடம் தோக்க கிருஷ்ணன். ஸோ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் டூ மாடல் எக்ஸாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 11 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் தனியாக, இங்கிலீஷ் கொஸ்டின் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு மார்னிங் 10 to 11, ஓகேவா? இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்துடும். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியாச்சு, ஸோ தமிழுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் உங்களுக்கு 10 to 11, ஓகேவா? ஸோ கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அந்த டைம் நீங்கள் அலோகேட் பண்ணிங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? 11 மணிக்கு மேலே டெஸ்ட் நீங்கள் எப்போ எந்த டைம் நீங்கள் அட்டன் பண்ணுமோ அந்த டைம் நீங்கள் அலோகேட் பண்ணிங்க. அதே மாதிரி ஸ்கெடியூல் 3க்குண்டான சிலபஸும் நாளைக்கே நம்ம வந்து கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு 12 மணிக்குள்ளே என்ன சிலபஸ் டாபிக் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். அந்த சிலபஸ் டாப்பிக்கோட சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிற பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் பை லைன் சேனலில் கொஞ்சம் அந்த ஒன்லைனருக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஸோ ஃபஸ்ட் ஸ்கெடியூலில் 4 லெசனும் அதேமாதிரி செகண்ட் ஸ்கெடியூலில் 5 லெசனும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோடைய லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 by 1 நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நாளிலேருந்து கொஞ்சம் கொடுக்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வந்து எங்களுக்கு பேட்ச் ஒர்க்கும் கொஞ்சம் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிட்மெண்ட் நிறையா இருந்ததுனால ஸோ எங்களால் ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல. ஸோ அதான் சொல்லியிருந்தோம், நீங்கள் படிக்க பாட்டு படிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் அந்த லைன் பை லைன் சேனலில் கொடுக்க வேண்டியது நமக்கு கொடுக்கும்போது அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம், ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்கெடியூல் 3லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாபிக் நம்ம கொடுக்குறோமோ அந்த டாபிக் உண்டான ஒன்லைனர் அப்போவே நாங்கள் கொடுத்துறோம். சைட் பை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் 1, 2க்கு உண்டான டாபிக் என்னென்ன இருக்கோ அதையும் நாங்கள் சைட் பை சைடு நாங்கள் கொடுத்துறோம், சரிங்களா? ஸோ நாளிலிருந்து ஸ்கெடியூல் 3க்கு உண்டான ஒன்லைனர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய புக் பேக் வித் ஆன்சரோடவே வந்து நாளைக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் முடிக்க முடிக்கவே கொடுத்துறோம். ப்ளஸ் பெண்டிங்கில் இருக்கக்கூடியது உங்களுக்கு சைட் பை சைடு நாங்கள் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? கொடுக்க ட்ரை பண்ணுறதுல கொடுத்துருவோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நாளைக்கு ஸ்கெடியூல் 2 மாடல் எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாகரன் கிருஷ்ணன். தேங்க்யூ.